அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 168. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரையாளராக நம்மிடையே பயின்ற பழைய மாணவர், பல திறமைகளுக்கு சொந்தக்காரர், வணிகவியல் துறையிலே பயின்ற மாணவர் நா விஜயநம்பி அவர்களை நான் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 2014 முதலாக 2017 வரை நம் கல்லூரியிலே வணிகவியல் கணினி பயன்பாட்டியல் துறை சார்ந்து அவர் பயின்றிருக்கின்றார். அவருடைய முதல் வகுப்பு இன்னும் கூட எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. அம்மா, நான் தமிழில் பேச வேண்டும், பட்டிமன்றம் நன்றாக பேசுவேன், நான் எங்கு வர வேண்டும், தமிழ்துறை எங்கு இருக்கிறது என்று கேட்டதெல்லாம் எனக்கு நினைவிற்குள் நிழலாடுகிறது. நம்பி ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு மாணவராக இருந்தால் கூட தனக்குத்தானே தன்னம்பிக்கை விதித்து கொண்டு 1000 மேடைகளில் ஏறி பேசியிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நல்ல சிந்தனை திறன் வாய்ந்த, வாசிக்கக்கூடிய, எப்பொழுதுமே ஒரு துருத்துரு என்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர். நாங்கள் பல்கலைக்கழக அளவிலான போட்டிகள் என்றாலும், கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டி என்றாலும், மாணவர்களுடன் செல்வது என்பது ஒரு வழக்கமாக இருக்கும் நம் கல்லூரியிலே. அந்த அடிப்படையிலே பல கல்லூரிகளுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு அவரோடு நாங்கள் சென்றிருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அவர் ஒருபுறம் மேடையிலே முழங்கி முதல் பரிசை வாங்கி வருவார், மற்றொரு புறம் வில்லுப்பாட்டு பாடி பரிசு வாங்கி வந்து விடுவார், மற்றொரு புறம் நாடகம் நடிப்பார். சில வேளைகளிலே ஆண்கள் மட்டும் நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்று விதி இருந்தால் பெண் வேடம் கட்டி கூட வெளுத்தெடுத்திருக்கின்றார். அவர் நடித்த நாடகங்களும் பாடிய பாட்டுகளும் நாடகத்தை கலகலப்பாக்கிய அந்த தன்மையும் இன்னும் கூட அந்த மாணவரை குறித்து, நம்பியை குறித்து ஒரு பசுமையான நினைவலைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதற்கு நம் கல்லூரியிலே பயின்ற பின்பு ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே பயின்று இன்று ஆசிரியராக ராஜபாளையத்திலே இருக்கக்கூடிய சின்மயா வித்யாலயா சி ராமசாமி ராஜா பதிம மேல்நிலை பள்ளியிலே மேல்நிலை பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். 10 மேலாக பணி அனுபவம் மிகுந்த ஆசிரியராக நம்மிடையே அவர் வருகை தந்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. 300+ தன்னம்பிக்கை பேச்சரங்குகளிலே கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கை விதைகளை தூவி இருக்கின்றார். பள்ளி காலங்களிலேயே பல்வேறு மேடைகளை கண்டவர், கம்பன் கழகம், சேக்கிழார் மன்றம், ராமலிங்கர் பணிமன்றம் என பல்வேறு மன்றங்களில் பேசியிருக்கின்றார். தான் பள்ளி கல்லூரி காலங்களில் மேடைகளில் ஏறி பேசி 2,40,000 அதிகமான தொகையை வென்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மெப்கோ பொறியியல் கல்லூரிக்கு பேச செல்கின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே நடக்கக்கூடிய லெகசி போட்டிகளில் அவருடைய பேச்சை கேட்பதற்காகவே மெப்கோ பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் முதல் இருக்கையிலே வந்து அமர்ந்து விடுவார். நம்பியினுடைய பேச்சு எல்லோரையும் ஈர்க்கும். ஏற்கக்கூடிய பேராசிரியர்கள் கூட 3 தொடர்ச்சியாக சென்ற பொழுது உங்களுக்கு தான் பரிசு, அருமையாக பேசுவீர்கள், எப்பொழுது நீங்கள் பேசுவீர்கள், நேரத்தை கூறிவிடுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நல்ல பேச்சாளர். சன் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, ஜெயா தொலைக்காட்சி போன்ற பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் தன்னுடைய முத்திரை பேச்சை பதித்த சிறப்பிற்குரியவர். தமிழ்நாட்டிலே புகழ்மிக்க பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய சுவி சிவம், நம் கல்லூரியிலே பணியாற்றி ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா, கவிதா ஜவஹர் போன்றவர்களுடெல்லாம் பேசிய பணி அனுபவம், அதாவது என்ன சொல்றது, அந்த கருத்தாளுமை மிகுந்த அந்த பேச்சினை அவர்களோடு இணைந்து நிகழ்த்தி இருக்கின்ற பல்வேறு விருதுகள், சிவகாசியினுடைய சிவகாசி கிரீன்ஸ் வழங்கிய பெஸ்ட் ஆரட்டர் விருதினை பெற்றிருக்கின்றார். கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயில் தமிழ்ச்சங்கம் வழங்கியிருக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர் விருதினை பெற்றிருக்கின்றார். காரைக்குடி மாணவர் செயற்களஞ்சியம் வழங்கியிருக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர் விருது என பல்வேறு விருதுகளுக்கும் சொந்தக்காரராய் திகழ்கின்றார். எனவே நம்பி என்றாலே அவரை நம்பி தமிழ் இருக்கிறது என்பதாகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே தமிழ்துறையில் கூறுவதுண்டு. இன்று நல்ல ஒரு நூலை தேர்ந்து வருகை தந்திருக்கின்றார். எஸ்ரா அவர்களினுடைய இடக்கை கரிசல் மண்ணை சார்ந்த ஒரு எழுத்தாளரை அடையாளப்படுத்துவது என்பது அது நம் மண்ணுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை. அந்த அடிப்படையிலே நல்லதொரு நூலினை தேர்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அடையாள மிகுந்த மாணவர், அது பேச்சாற்றல் திறனால் அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு வளம் வரக்கூடிய நம்பி அவர்களை அறிமுகம் செய்து விடைபெறுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இடக்கை என்ற நாவல் குறித்து பேசுவதற்கு சின்மயா வித்யாலயா பிஏசி ராமசாமி ராஜா பதின்ம மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர்
எங்கள் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் நான் விஜயன் நம்பி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் என்ற மகாகவியின் வரிகளை முன்வைத்து இந்த இணைய வழியின் வாயிலாக தங்களுடைய இதயங்களை இலக்கியத்தை நோக்கி இணைத்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நிறைய போட்டிகளுக்கு போறப்ப அம்மா எங்க கூடவே வந்து கடலை மிட்டாய் கொடுப்பாங்க. அந்த இனிப்பும் அந்த ஊக்கமும் தான் எங்களை வெற்றிகளை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கல்லூரிக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. ஒரு வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளரா, நாங்க பள்ளியில படிக்கிற காலங்களிலேயே வேற வேற துறைகளுக்கு எங்களை சிறப்பு விருந்தினரா, சிறப்பு பேச்சாளரா கூட்டு போவாங்க. நிறைய பட்டிமன்றங்கள் நடத்தி நடுவரா மாற்றி அழகு பார்த்த பெருமை வந்து எங்களுடைய பேராசிரியர்களுக்கு உண்டு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைதான், அதை எங்கள் பேராசிரியர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா ரசிச்சு என் பிள்ளை வரட்டுப்பா அப்படிங்கிற அந்த ஆரோக்கியமான சிந்தனையும் ஆசீர்வாதம் தான் எங்களை இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அனைவருக்குமே என்னுடைய பணிவான நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுல இணைந்திருக்கிற எங்களுடைய தலைமை ஆசிரியர், எங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா படிக்கிற காலகட்டத்துல எங்களை பட்டிமன்றங்களுக்கு அழைத்து போய் பேச்சு போட்டிகளுக்கு அனுமதி வழங்கி இன்றைக்கு நாங்கள் அடைந்திருக்கிற அத்தனை வெற்றிகளுக்குமான ஒரு அடிப்படை அவங்கெல்லாம் காட்டிய அந்த வழிமுறை, அந்த அன்பு, அந்த ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு இடக்கை எஸ் ராமகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர். அவருடைய இடக்கை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் தேர்வு செஞ்சிருக்கிறேன். எஸ் ராமகிருஷ்ணன் வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய தத்துவங்களை ரொம்ப இயல்பா சொல்லிட்டு போயிடுவார். வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொன்ன ஒரு விடயத்தை சொல்லி நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறேன். வாழ்க்கை அப்படிங்கிறது பாம்பு கட்டம் போலதானா, சின்ன பிள்ளைல நம்ம விளாண்டுருப்போம்ல, பாம்பு கட்டம், பாம்பு இருக்கும், ஏணி இருக்கும், இதுதான் வாழ்க்கை அப்படின்றாரு. என்ன இதுல என்ன வாழ்க்கை அப்படின்னா, வாழ்க்கை என்பது இந்த பாம்பு கட்டம் போலதான். இதில் எந்த பாம்பு நம்மை கொத்தும் இல்லை எந்த ஏணி நம்மை ஏற்றும் என்பது நமக்கு தெரியாது. வாழ்க்கை இன்னும் விசித்திரமானது. யாரெல்லாம் பாம்பாக இருந்து நம்மை கொத்துவார்கள் என்று நினைத்தோமோ அவர்களெல்லாம் ஏணியாக இருந்து நம்மை ஏற்றவும் செய்வார்கள். யாரெல்லாம் ஏணியாக இருந்து நம்மை ஏற்றுவார்கள் என்று நினைத்தோமோ அவர்களெல்லாம் பாம்பாக இருந்து நம்மை கொத்தவும் செய்வார்கள். இதுதான் வாழ்க்கை என்று எஸ் ராமகிருஷ்ணனினுடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் தான் எஸ்ராவை எனக்கு ஒரு மிக நெருக்கமான ஒரு எழுத்தாளராக மாற்றியது. இந்த இடக்கை புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த வாசிப்பதில் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிற அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்க கையில இந்த இடக்கை நாவலை கொடுத்தோம் அப்படின்னா வாசிப்பின் மீது ஒரு பிரியம் நிச்சயமாக அவர்களுக்கு வரும். ஏன்னா இது வரலாறு, அதை நோக்கிய பயணம், அதன் ஊடாக வருகின்ற அன்பு, மானுட நேயம், இதையெல்லாம் இந்த புத்தகம் பேசுது. ஏன் புத்தகம் வாசிக்கணும் ஒரு அடுத்த தலைமுறை அப்படின்னாக்க, இன்றைக்கு தலைமுறையினுடைய வார்த்தை உபயோகமே பார்த்திருக்கிறீங்களா, பூமருன்றாங்க, கிரின்ச்ன்றாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனா அடுத்த தலைமுறையினுடைய அந்த பேச்சே நிறைய நிறைய வாசகங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஏன் புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னு என்னை கேட்டா, ஆரோக்கியமான சிந்தனைகளோடும் ஆரோக்கியமான சொற்களோடும் ஒரு தலைமுறை உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே கதி புத்தகங்கள் தான். ஒரு நல்ல சொற்களும் நல்ல சிந்தனைகளும் புத்தக வாசிப்பின் வழிதான் ஒரு தலைமுறை அடைய முடியும். இப்படி இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் சொல்றேன். ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இந்த புத்தகத்துல இருந்து பேசுறேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம், ஒரு இரண்டு புழுக்கள் இணைந்து நடைப்பயணம் செல்லும். அதுல ரெண்டு புழு போயிட்டு இருக்கிறப்போ ராணி வந்து ஊர்வலம் வருவாங்க. அதுல ஒரு புழுவை அவங்களுடைய தேர் ஏத்தி ஒரு புழுவை கொன்றுவாங்க. ஒரு புழு கொல்லப்பட்ட பிறகு அதனுடைய துணையான இன்னொரு புழு நீதி கேட்டு ராஜாவினுடைய அவைக்கு செல்லும். இவ்வளோ ரசனையான கதை பாருங்க இந்த புத்தகத்துல. இப்போ ராஜா புழுவுக்கெல்லாம் நாங்க எப்படி நீதி வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். புழு உடனே கங்கை நோக்கி பயணப்படும். கங்கையே எனக்கு நீதி வேணும், என்னுடைய ஒரு இணையை அவங்க கொன்னுட்டாங்கல்ல, எனக்கான சரியான நீதி கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்னு கங்கையை நோக்கி அந்த புழு பயணம் செய்யும். கங்கை என்ன சொல்லும், உன்னை கடவுள்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லும்.
உன்னை புழு கடவுளிடமே போய்விடும், இந்த அரசவை எனக்கு நீதி தர மாட்டேங்குது, நீதி எனக்கு வேண்டும் அப்படின்னு போயிடும். கடவுள் கையோட அந்த புழுவை கூப்பிட்டு அந்த ராஜாவினுடைய அவைக்கு வந்து விடுவார். அப்ப ராஜா வந்து பயந்து போய், கடவுளே வந்துட்டார், நம்ம நீதி தரணும், நீதியாக எதை தந்து விடலாம் அப்படின்னா, அந்த புழுவை ஏற்றி கொன்னது வந்து அந்த தேர் ஓட்டி தானே, அவனை வேணா நம்ம அதே தேர்ல வச்சு தேரை ஏத்த சொல்லி கொன்றலாம் அப்படின்னு ராஜா வந்து நீதி சொல்வார். இப்போ புழு அப்படிலாம் கிடையாது, எப்படி நான் ஒரு இணையை பிரிந்தேனோ அப்படி நீங்களும் உங்களுடைய இணையை பிரிய வேண்டும். ராணி தானே அந்த தேர்ல வந்தாங்க, ராணி தான் இதுக்கு சரியானால் அவங்க தான் தேர்காலில் இட்டு மரணிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு புழு சொல்லும். கடவுள் அந்த புழுவுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸ் மாதிரி ராணி கிடத்தப்பட்டிருப்பாங்க, தேர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வருது, மக்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள், அரசர் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார்கள். தேர் வந்து ராணியினுடைய மிக அருகில் சென்றவுடன் ஒரு குரல் கேட்குது, நிறுத்துங்க அப்படின்னு. நம்முடைய சினிமா பாணியில் கரெக்டா தாலி கட்டுற போறப்ப நிறுத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சரியான தருணத்துல ஒரு குரல் ஒலிக்குது. யாரினுடைய குரல் அப்படின்னு எல்லோரும் பார்க்கிறார்கள், அது அந்த புழுவினுடைய குரல் தான். இந்த புழு சொல்லுது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. ஏன் விடணும், நீதானா நீதி கேட்டு கங்கையிடம் வந்தாய், கடவுளிடம் வந்தாய், ஏன் விடணும் அப்படின்னு கேட்டோன்னே அந்த புழு சொல்கிற பதிலாக இஸ்ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார். புழு சொல்லுது, இந்த உலகத்தின் மிகப்பெரிய தண்டனை என்பது மன்னிப்பு தான். ஒரு பூனையினுடைய கழுத்தில் கட்டப்பட்ட மணியை போல வாழ்நாள் நீளம் நான் வழங்கிய மன்னிப்பு அந்த ராணியினுடைய இதயத்திற்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கும் என்று அந்த புழு சொல்வதாக இஸ்ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார். ஆமல்ல, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த தண்டனை மன்னிப்பு தான். ஏன் அப்படி சொல்றோம், மன்னிப்பு தான் நம்மை ஆசுவாசப்படுத்தும், நம்மை ஆறுதல் படுத்தும். இந்த மன்னிப்பு நம்மை நமக்கு துரோகம் செய்தவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது அல்ல, நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டியது. நம்மளுடைய மனதை நாம் அமைதிப்படுத்திக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விடயம் இந்த மன்னிப்பு தான். அப்போ கடவுள் கேட்பார், நீதான் மன்னிக்கணும்னு நினைச்சிட்டல, அதை முதலே மன்னிச்சு விட்டுருக்கலாம் தானே, ஏன் நீ கங்கையிடம் வந்தாய், ஏன் நீ என்னிடம் வந்தாய் அப்படின்னு கேட்டோன்னு அதற்கு புழு சொல்வதாக மறுபடியும் இஸ்ராமகிருஷ்ணன் பதிவு செய்கிறார். ஏன் தெரியுமா, நான் நீதி கேட்டி வந்தேன், ஒடுக்கப்பட்டவர்களினுடைய குரலை அடக்கிவிடலாம் என்று இந்த சமூகம் நினைக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களினுடைய குரலில் அறம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு துணையாக கடவுளே வருவார் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று புழு சொல்வதாக இஸ்ரா எழுதுகின்ற போது அந்த புழுவாக நாம் மாறி போகிறோம். நாம் ஒடுக்கப்பட்டவர்கள் தானே, நமக்கு துணையாக யார் இருக்கிறார்கள், நமக்கு துணைய பணபலம் இல்லையே, ஆட்களுடைய பலம் இல்லையே, ஒரு தேர்ந்தெடுத்துக்கிட்ட துறையில நம்ம எப்படி ஜெயிச்சு நிற்பது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுமானால், ஒரு அச்சம் நம்மை துளைக்குமானால், அந்த கணத்தில் நாம் நினைவில் நம்பிக்கையாக ஏந்தி கொள்ள வேண்டியது, நம்முடைய சிந்தனையில் நம்முடைய செயலில் அறமும் நேர்மையும் இருந்தால் நமக்கு துணையாக கடவுளே வருவார் என்கின்ற மாபெரும் அறத்தை, மாபெரும் நம்பிக்கையை ஒரு சிறிய கதை நமக்கு போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிறது. இது எனக்கு பிடிச்ச ஒரு கதை இந்த புத்தகத்துல. அடுத்து ரெண்டாவது ரொம்ப மிக முக்கியமாக நான் பிடித்த ஒரு சுவாரஸ்யமான இடம் இந்த புத்தகத்துல இருக்கு. என்னது அப்படின்னாக்க, இந்த கதையில ஜோயா அப்படின்னு ஒரு கிராமத்தை இஸ்ராமகிருஷ்ணன் அறிமுகப்படுத்துகிறார். அந்த கிராமம் மகிழ்ச்சியினுடைய கிராமம், அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரே அடுப்பு தான். இப்படி ஒரு கிராமத்தை இஸ்ராமகிருஷ்ணன் உருவகம் செய்கின்ற போதே அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த கிராமத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரே அடுப்பு தான், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே சமையல், எல்லோரும் மகிழ்ச்சியா சேர்ந்து அன்பா எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த கிராமத்துல சுடரணி விழா என்று ஒரு விழா நடக்குது. அதுதான் இதுவரை நான் வாசித்த அத்தனை புத்தகங்களிலும் என்னை வியப்படைய செய்த ஒரு செய்தி அதுதான். அது என்ன சுடரணி விழா அப்படின்னாக்க, நம்ம எப்படி கார்த்திகை தீபம் மகிழ்ச்சியா கொண்டாடுகிறோமோ அது போல அந்த சுடரணி விழா அன்று மக்கள் எல்லாம் தீபம் ஏற்றுகிறார்கள். தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த தீபத்தை எடுத்து வானத்தில் பறக்க விடுகிறார்கள். உருவகம் பாருங்க, வானத்தில் பறக்க விடுகிறார்கள். வானத்தில் பறக்க விட்ட பிறகு காற்றால் அந்த சுடர் அணையாமல் வானமெங்கும் வியாபித்து அந்த ஊர் மக்கள் ஒற்றை ஒற்றை நபராக அனுப்பிய அந்த சுடர் வானம் முழுவதும் வியாபித்து நிற்பதாக ஒரு செய்தி.
ஒரு கற்பனைக்கு இதை கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம எல்லோரும் வீட்டு வெளியில ஒரு சுடர் ஏற்றி அந்த சுடரை வானத்துல பறக்க விடுறோம், அப்படி அப்படி அங்கங்க 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 என்று அந்த சுடர் நிரம்பி இருந்தால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? காற்று அணைக்காதா அப்படின்னு கேட்கிறான் ஒருத்தன். அதுக்கு அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறார்கள், காற்று எங்களுடைய மகிழ்ச்சிக்கு துணை செய்கிறது என்று பதிவு செய்கிறார். இப்போ ஒரு ஒரு கிராமமே ஒன்றிணைந்து அன்பால் இருக்கிறது என்று சொன்னால் இயற்கை கூட அவர்களுக்கு துணையாக நிற்கும் என்பதை இந்த கதை எனக்கு சொல்கிறது. அடுத்து மிக முக்கியமான நுட்பமான ஒரு விஷயத்த நான் இந்த புத்தகத்துல இருந்து சொல்றேன். இந்த புத்தகம் வரலாற்றையும் பதிவு செய்கிறது. அவுரங்கசீப்பினுடைய வரலாற்றோடு தான் இந்த புத்தகம் தொடங்கும், இடக்கை அப்படிங்கிற இந்த புத்தகம். அவுரங்கசீப் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்களில் மரணத்தை உடைய கடைசி வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறார் அவுரங்கசீப். அப்ப அஜியா என்கின்ற ஒரு திருநங்கை அவரிடம் கேட்கிறார், நீங்க எப்போ வாழ்க்கையில் மன நிறைவாக உணர்ந்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவுரங்கசீப் சொல்கின்ற பதிலாக எஸ்ராமகிருஷ்ணன் எழுதுகிறார், நான் ஒரு முறை ஒரு நாடோடியாக ஒரு பிச்சைக்காரனாக நகர்வலம் வந்தேன். அப்போ பிரார்த்தனை செய்வதற்காக நம்முடைய கூடத்திற்கு சென்ற போது என்னுடைய தலையில் அணிந்து கொள்வதற்கான குல்லா என்னிடத்திலே இல்லை. அப்போ நான் போயிருக்கிறேன். அப்போ வந்த ஒரு சகோதரர் அவருடைய குல்லாவை எனக்கு கொடுத்து, சகோதரா நானே பிச்சைக்கார மாதிரி இருந்தேன், ஆனா கூட அவரு சகோதரா உங்ககிட்ட குல்லா இல்லையா, இரு நான் உனக்கு குல்லா தாரேன் அப்படின்னு எனக்கு குல்லா தந்தான். அந்த எளிய மனிதனுடைய அன்பு, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, ஒரு சக உயிர் துயரத்தில் இருக்கிற போது துன்பத்தில் இருக்க போது உதவ வேண்டும் என்று சக மனிதன் நினைக்கின்ற போது வருகிற ஒரு அன்பு இருக்குல்ல, அதுதான் எனக்குள்ள மிகப்பெரிய நிறைவை தந்தது என்று அவுரங்கசீப் பதிவு செய்திருப்பார். நான் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது நினைக்கின்றேன், பணம், சொத்து, நகை, மரியாதை, புகழ், இது எல்லாத்தையும் கடந்து மனிதன் கடைசி தன்னுடைய வாழ்வினுடைய எல்லையில இருக்கிறப்ப மனிதனுக்கு உண்மையாகவே எது மகிழ்ச்சி தரும் என்றால் எதிர்பார்ப்பற்று என்றோ ஒரு நாள் யாரோ வழங்கிய அன்பும் நேயமும் தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருமே தவிர வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தந்துவிடாது என்கின்ற பெரிய புரிதலை, பெரிய நுட்பத்தை, வாழ்வினுடைய சுவாரஸ்யத்தை இந்த புத்தகம் எனக்குள் பதிவு செய்தது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்கிறேன். இதை முடிந்த அளவிற்கு நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீது அன்பாக நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நாம் அப்படிங்கிற பெரிய சுவாரஸ்யத்தை தான் இந்த புத்தகம் எனக்குள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. இந்த புத்தகத்தோடு சேர்த்து கரிசல் இலக்கியம் என்பதால் கரிசல்காரியினுடைய ஒரு கவிதையும் நான் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு நம்ம மனிதர்கள் எல்லோரும் சந்திக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, பின்னாடி நம்மை பற்றியே தவறாக பேசுகிறார்கள். ஜெயகாந்தன் தான் சொல்வார், இவங்க போய் உன்னை இப்படி பேசியிருப்பாங்களா, இவங்க போய் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துரோகத்தை செய்திருப்பார்களா, இவர்கள் போய் இதை செய்திருப்பார்களா, இவர்கள் போய் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை, இவ்வளவு பெரிய குழியை விட்டிருப்பார்களா என்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வாழ்க்கை ஆம் 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 என்றே பதில் சொல்லி நகர்கிறது என்று ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். இவங்க போய் செய்வாங்கன்னா ஆமா இவங்க செய்வாங்க, கூடவே வந்து சிரிச்சு சிரிச்சு பேசியிருப்பாங்க, ஆனா பின்னாடி போய் நம்மளை போய் தவறா பேசுறாங்க, இது நம்முடைய காதுக்கு வரும். இதை வைத்து கரிசல்காரி எழுதிய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. நீ எனக்கு முன்னால் அன்பாய் பேசுகிறாய், பின்னால் அவதூறு பேசுகிறாய், இதில் எதை நான் கொள்ள எதை நான் தள்ள. நீ எனக்கு முன்னால் அன்பாய் பேசுகிறாய், பின்னால் அவதூறு பேசுகிறாய், இதில் எதை நான் கொள்ள எதை நான் தள்ள, நான் எனக்கு முன்னால் இருக்கும் முன்னையே தேர்வு செய்கிறேன். நீ நீ என் பின்னாடி போய் ஒன்னு பேசுற, முன்னாடி போய் ஒன்னு பேசுற, இதுல எதை நான் எடுத்துக்கிறது, என் முன்னாடி போய் பேசின அதுவா நீ, இல்ல என் முன்னாடி போய் என் முன்னாடி என்னை பத்தி பெருமையா பேசினே அதுவா நீ, இதுல எதை நீ அப்படின்னாக்க, நான் எனக்கு முன்னால் இருக்கும் முன்னையே தேர்வு செய்கிறேன். காரணம், நான் உன் போல் பேருக்கு அன்பு கொண்டவள் அல்ல, உன் மீது பேரன்பு கொண்டவள் என்று அந்த கவிதை நிறைவடையும். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை மனிதர்கள் மீதும் பேரன்போடு இருப்பதற்கான வழியை இந்த புத்தகம் நமக்குள் வழங்குகிறது. அந்த பேரன்பை நாம் பயின்று கொள்ள வேண்டுமானால் நிச்சயம் நாம் வாசிக்க வேண்டிய புத்தகம் இந்த இடக்கை. நாமுத்துக்குமார் சொல்வது போல இந்த பிரபஞ்சத்தை நம்முடைய பேரன்பால்
ஈரப்படுத்திக் கொள்வதற்கு, ஈரப்படுத்திக் கொண்டே இருப்பதற்கு இறைவனாலும் இயற்கையாலும் தரப்பட்ட வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை என்று நான் நம்புகிறேன். ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்றேன். ஏன் இந்த புத்தகத்துக்கு இடக்கை என்று தலைப்பு வைத்தார் ஸ்ரீராமகிருஷ்ணன் என்றால், இதில் தூமகேது என்று ஒரு மனிதன் வருகிறான். அவன் சிறையில் அடைபடுகிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை கதைகளின் வாயிலாகவே கடந்து போகிறான். ஒரு சிறையிலிருந்து கதையின் வாயிலாகவே அவன் தப்பிக்கிறான். அவன் எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறத இந்த புத்தகம் வாசிச்சாதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன் இடக்கை அப்படின்னாக்க, நம்ம எந்த விஷயம் செய்யறப்பவோ வலது கையை வைத்துதான் ஆரம்பிக்கிறோம். ஒரு வேலையை, ஒரு பணம் கொடுக்கறதா இருந்தா கூட வலது கைத்தை தான் கொடுக்கணும். ஒரு பொருளை கொடுக்கறதா இருந்தா என்ன இடது கைத்தை கொடுக்கற என்று, இடது கை என்பது எப்போதுமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கையாகத்தான் இருக்கிறது. ஆனா ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க, இந்த இடது கை என்பது இல்லை என்றால் இந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமாக மாறிவிடும். இல்ல, வலதுகைக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் தர்றோம், இடதுகைக்கு முக்கியத்துவம் நம்ம தர்றது இல்லை. ஆனா ஒருவேளை அந்த இடதுகை இல்லை என்றால்தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியப்படும். அது போலதான் இந்த சமூகத்துல கவனிக்கப்படாத, புறக்கணிக்கப்பட்ட இடதுகையை போன்ற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த இடக்கை என்கின்ற புத்தகம் நமக்கு வழங்குகிறது. அதுதான் இடக்கை. நன்றி, வணக்கம். நன்றி, ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. நான் சில சமயங்களில் மன்னிப்பை போல ஒரு தண்டனை இருக்க முடியாது. நான் துரோகத்தின் மூலமாக ஆட்சியை அடைந்த அவுரங்கசீப் தனக்கு எதிராக துரோகம் இழைக்கப்பட்டு விடும் என்கின்ற சந்தேகத்தோடு ஒரு நிம்மதி இல்லாமலே அந்த ஆட்சியில் இருந்து நிறைவில் இறப்பை அடைகின்றார். மிக அழகாக, ஏன்னா கடைசி காலத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கக்கூடியது அன்பு மட்டுமே. எனவே மிக அழகான அந்த நாவல் அந்த மையத்தை சொல்கின்றது. அதை மிக அழகாக நம்பி அவர்கள் தொட்டு பேசினார். இடக்கையை போல் புறக்கணிக்கப்படக்கூடிய மனிதர்கள் அவர்கள் அன்பால் நிரம்பியவர்கள். எனவே அந்த மனிதர்கள் மீதான கவனமே அந்த இடக்கை. சுருக்கமாக குறைவாக சொன்னாலும் அந்த நாவல் மீதான ஒரு கவனத்தை ஏற்படுத்தினார். நம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எதை நான் சொல்ல, எதை நான் தள்ள அப்படிங்கிற மாதிரி இன்றைய நம்முடைய இந்த வாசிப்பு முற்றத்தில் டி என் ராமசாமி ஐயாவுடைய மாணவர் என்று கேள்விப்பட்டேன். அவர் வந்து மிகச் சிறந்த முறையில் ஆசிரியர் விஜய் நம்பி அவர்கள் நினைக்கிற, நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா எல்லாருமே அம்மா சொல்லிட்டாங்க அவரை பற்றி. இன்றைக்கு தமிழ்நாட்டின் முன்னணி பேச்சாளர்களில் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி அப்புறம் மற்ற டிவியில எல்லாம் சொன்னாங்க. நானும் பார்த்துருக்கேன் போல இருக்கு அவரை தொலைக்காட்சிகளில், பார்த்த முகம் போல தான் இருக்கு. இருந்தாலும் அவருடைய இந்த பேச்சு, அதாவது எஸ்ராவினுடைய பல நாவல்கள் நம்முடைய வாசிப்பு முற்றத்தில், நாவல்கள் மட்டுமல்ல அவருடைய அந்த தேசாந்திரியினுடைய ஒவ்வொரு நூலும் இங்கு பேசப்படும் போது நமக்குள் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அவர் எப்படிப்பட்ட ஒரு மகா எழுத்தாளராக இன்றைக்கு நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்து நல்ல படைப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த வரிசையில் இன்று அந்த இடக்கை கையை பற்றி அவர் சொன்னார், வலது கை இடது கை அப்படின்னு. நமக்கு இரண்டு கைகள் இருந்தாலும் எப்போதும் நமக்கும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இரண்டாம் பட்சமாக தான் அந்த இடக்கையை நம்ம பார்க்குறோம். அது மேலே ஒரு பாகுபாடு வச்சுருக்கிறோம். இடக்கை என்பது என்னமோ ஒரு தீண்டத்தகாதது போல தான் நாம் அதை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கதையின் மூலமாக இந்த வலகையும் இடக்கையும் எவ்வளவு முக்கியமானவை, அந்த இடக்கையும் நாம் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அறம் சார்ந்து, நீதி சார்ந்து, அதுவும் அந்த ஒரு வரலாற்று அவுரங்கசீப்பினுடைய அந்த வரலாற்று நாவல் அவருடைய தன்னுடைய அந்திம காலத்தில் அந்த திருநங்கையோடு, நினைக்க திருநங்கை தான் போல அவங்க, அந்த அஜ்மா பேகம் ஏறக்குறைய அவங்க அந்த அவங்களுடைய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த வாழ்வியலை மிகச்சிறந்த முறையில் அவர் சொன்ன விதம், அது ஒரு வரலாற்று அடிப்படையில் சொன்ன விதம், அதே வேளையில் இன்றைய வாழ்வியலோடு இந்த சின்ன கிளை கதைகள்னு சொல்லுவாங்கல்ல, அவர் சொன்ன நீதி மறுக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் அந்த மக்களின் துறை தீர்ப்பதற்கு கடவுள் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அந்திம காலத்தில் ஒரு இந்த கதை வந்து அந்திம காலத்திலுடைய எப்படிப்பட்ட பேராசானாக இருந்தாலும் அவருடைய காலம் எப்படி இருக்கு, ஆட்சி கட்டியில் இன்று இருப்பவர்கள் நாளைக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இந்த கதை இருக்கிறது. பதவி என்பது மனித தன்மை இலக்கு செய்துவிடும் என்பதெல்லாம் இந்த கதையில் இருக்கிறது. உண்மையிலே இந்த ஒடுக்கப்பட்டவர்களின் குரல், அதில் அறம் இருக்கிறது,
அதுல வந்து ஒரு நீதிக்கான ஒரு தேவை இருக்கிறது என்ற செய்தியெல்லாம் அவர் சொன்னார். அடுத்து அந்த கிராமத்திற்கே ஒரே அடுப்பு ஒரே சமையல் என்பதெல்லாம் இன்னைக்கு வீட்டுல கூட பல சமையல் வந்துருச்சு. ஒரு கூட்டு குடும்பம்னுவாங்க, ஆனா அவங்க பிள்ளைங்க விருப்பப்பட்டு அவங்கவுங்க ஒரு உணவு தயாரித்துக் கொள்வார்கள். இந்த எஸ்ராவினுடைய கனவு அது. அடுத்து அந்த சுடரணி விழா அப்படின்னு சொன்னாங்க, தீபத்தை வானத்தில் பறக்க விடுறது. எங்க நாட்டில் வந்து அதாவது சீன சமூகத்துல வந்து இந்த சீன சமூகத்துல பொதுவாகவே இந்த பெஸ்தா தங்குலுங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தங்குலுங் ஃபெஸ்டிவல் அப்படின்றது. அந்த சமயத்துல வந்து இங்கேயும் அந்த ஒரு விளக்கை ஏந்தி ஊர்வலம் போறது, அப்புறம் அந்த விளக்கை வந்து பறக்க விடுறது வானத்துல, இப்படியாக சில காட்சிகளை நாம் பார்ப்போம். இந்த சுடரணி விழா என்பது ஒருவேளை தமிழர்கள் வாழ்க்கையிலும் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பையும் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு வாசிப்பு முற்றத்தில் நாம் இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆசிரியர் விஜய் நம்பி அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு டி என் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப நன்றியா. நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, என்னுடைய மாணவரே வந்து பேசியிருக்காரு அப்படின்ட்டு எனக்கு ஆரம்பிச்சாமி எனக்கு சொன்னாரு. ரொம்ப நன்றி. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கல்லூரி தான். இந்த திரும்ப திரும்ப நம்ம கல்லூரி சொல்றாருன்னு தப்பா நினைக்காதீங்க. நம்ம கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயாவை வச்சுதான் முத முதல்ல என்னுடைய பள்ளியில 2009 நான் தலைமை ஆசிரியரான உடனே 2010 இவங்க ஒரு மூணு பசங்க மூணு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு பட்டிமன்றம் நடத்த வச்சு ஐயாவை கூட்டிட்டு வந்து ஐயா நடுவரா இருந்து பேராசிரியர் ராமச்சந்திரன் ஆங்கிலத்துறை பேராசிரியர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவங்க ஞாபகம் விஜய் நம்பி. ஆமா, அந்த சமயத்துலதான் வந்துடனா இந்த சைடு பாய்ஸ் இந்த சைடு கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் எங்க ஸ்கூலுக்கு வந்து நடத்தினாங்க. அதுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கயோ போய் ரொம்ப நல்லா வந்தாச்சு, அது மறக்கவே நான் மாட்டேன். போல அது மாதிரி நம்ம கல்லூரி 12 to 14 வரைக்கும் கூட பிளஸ் டூ இப்ப எங்க ஸ்கூல்ல படிச்சாப்ல. அப்புறம் 14 அப்புறம் வந்து நம்ம காலேஜுக்கு வந்தாச்சு. அப்புறம் கேட்க வேண்டியது இல்லை. இப்ப சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுதான் பார்த்தேன் விஜய் நம்பியா, அப்பதான் சொன்னாரு இந்த மாதிரி சிம்மியால இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சிம்மியாலையும் நல்ல ஸ்கூல், எங்க ஊருடைய பெரிய ஸ்கூல்ல இருந்த ஸ்கூலு. அதை விட இன்னைக்கு அந்த நிகழ்வுகளை முழுக்க வந்து பார்த்தேன். முழுக்க நிகழ்வுகளை வந்து மிக தெளிவாக அமைதியாக அது வந்து கரெக்டாக என்ன எதை சொல்லணுமோ அதை வந்து என்னன்னா எஸ்ராவுடைய கதைகளை ஒவ்வொன்றா பார்த்து அதை சார் சொன்னபடி வந்து தண்டனையிலேயே மிக சிறந்த தண்டனை அப்படிங்கிறது பண்ணிப்பு அப்படிங்கிறது. அதை விட இன்னொன்று சொன்னா பாத்தீங்களா, அதாவது எல்லாருக்கும் நல்ல செய்யணும்னு நினைச்சாலே போதும் அப்படின்ட்டு. அதாவது உண்மையில ஒரு வார்த்தை என்ன என்னுடைய திருமணத்தினுடைய வெட்டிங் இன்விடேஷனுடைய மேல நான் எழுதியிருந்த ஒரே ஒரு வார்த்தை, ரியல் ஹாப்பினஸ் லைஃப் இன் மேக்கிங் ஹாப்பி அதர்ஸ். உண்மையான சந்தோஷம் என்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுவே அப்படிங்கிறதுதான். இன்னைக்கு அந்த மாணவருடைய பேச்சு, அது இன்றைய ஆசிரியராகக்கூடிய அவருடைய பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், அது நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய பிரின்சல்ல இருந்து கரஸ்பாண்ட் வந்து எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு என்ன? தேங்க்யூ. நன்றி ஐயா. கருத்துரை வழங்கிய ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 166. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் மற்றும் முதல்வர் பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ராஜபாளையம் சின்மயா வித்யாலயா பிஎஸ்சி ராமசாமி ராஜா பதின்ம மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மேனாள் அஞ்சாக் மாணவர் திரு நா விஜய நம்பி அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய இடக்கை என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். பாரதியை தொட்டு எஸ்ராவின் வாழ்க்கை வரிகளோடு தொடங்கி புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டி கங்கை கடவுள் நோக்கி பயணம் செய்யும் குழுவின் தண்டனையாக மன்னிப்பு என்னும் சொல்லாடலை தாங்கிய கதை மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக ஜோயா கிராமம் சித்தரிக்கப்பட்டமை சுடரணி விழா பற்றிய செய்திகள் மகிழ்ச்சிக்கு துணை செய்வதாக காற்றை அடையாளப்படுத்தியமை மரண தருவாயில் இருக்கும் அவுரங்கசீப் தான் செய்த தவறுகளை நினைத்து பார்க்கும் நிலை குல்லா கொடுத்த எளிய மனிதனின் அன்பு அவுரங்கசீப்பின் நம்பிக்கைக்குரிய பணிப்பெண்ணான அஜயா பேகம் என்னும் அரவாணியின் கதை நா முத்துக்குமாரின் வரிகளை நினைவூட்டியமை சாதாரண மனிதர்கள்தான் நீதியின் புறக்கணிப்புக்கு தொடர்ந்து ஆளாகி வருவதை எடுத்துக்காட்டும் விதமாக ஆட்டுத்தோல் விற்கும் தூமகேதுவின் நிலைப்பாடு இடது கையின் முக்கியத்துவத்தை மனிதர்களோடு ஒப்பிட்ட முறைமை என்றெல்லாம் தங்களுக்கே உரிய கதை கூறும் தனித்த பாணியில் உரை நிகழ்த்திய விஜய நம்பி ஐயா அவர்களுக்கு நன்றி. தன்விவர பட்டியல் கேட்டு வேந்தோம் ஐயா. தங்களின் பயணம் தொடரட்டும். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம்
திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன் ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. தினமும் எவரும் படிக்காததை படியுங்கள், யாரும் சிந்திக்காததை சிந்தியுங்கள். எப்பொழுதும் ஒருமித்த கருத்தின் அங்கமாக இருப்பது என்பது மனதிற்கு கெடுதல் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.